எங்களுடைய பெரும் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் ஊற்றுவிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற தலைவர்களே இருந்து கொண்டு வாழ்ந்தால் நாங்கள் ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது என்பதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். நான் சில வீடுகளை அங்கு கட்டும் பொழுது, அங்கு கட்டுவதற்கு உத்தேசித்திருக்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு சில வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள். சிலர் கூறுகிறார்கள், ஏன் கேஸ் கொடுக்கிறீர்கள் ஒரு வீட்டுக்கு? அதற்கு காரணத்தை நான் கூறுகின்றேன். இன்று விறகு வாங்குவது கஷ்டம். இன்றைக்கு விறகு ஒரு கிலோ 15 ரூபாய், ஒரு வீட்டுக்கு 75-100 ரூபாவுக்கு இடையிலே ஒரு விறகு வாங்க வேண்டும் ஒரு நாளுக்கு. அந்த விறகை வாங்குவதற்கு கடினம். அப்படி 100 ரூபாய் ஒரு நாளுக்கு விறகு வாங்க வேண்டாம், 30 நாளுக்கு 3000 ரூபாய் சென்றது. ஆனால் நாங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரை வைத்தால் அந்த கேஸ் சிலிண்டரின் மூலமாக 1450 ரூபாய் மூலமாக அந்த கேஸ் சிலிண்டரை கொடுக்கலாம். நாங்கள் சில தொலைபேசிகளை கொடுக்கின்றோம், கம்ப்யூட்டர்கள் கொடுக்கின்றோம், மற்றும் வைஃபை சிஸ்டம் வேண்டுமென்றால் அவர்கள் அதையும் கொடுப்போம். ஏனென்றால் மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும். சிலர்கள் கூறுவார்கள், ஏன் தளபாடம் கொடுக்கின்றீர்கள்? அப்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் எனக்கு ஒரு கூறினார்கள், நீங்கள் தளபாடம் கொடுப்பது முக்கியத்துவம் ஏன்? 30 வருட காலமாக நிலத்திலே படுத்தவர்களுக்கும் நிலத்திலே படுக்க முடியாதவர்களுக்கும் ஒரு கட்டிலை கொடுத்தால் ஏன் நடக்கப் போகின்றது? அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரவிருக்கின்றோம். இந்த முன்னேற்றம் அந்த ஒரு வீடை நாங்கள் கட்டுவது அந்த கட்டிடத்தினுடைய அதாவது வெயிட் 3 டன். அதை கையினால் அசைக்க முடியாது. 3 டன் வீட்டை எப்படி கையினால் அசைக்கலாம்? அப்படியாக நாங்கள் கட்டுவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். இவைகள் எல்லாம் செய்கின்றது எனக்கும் இல்லை உங்களுக்கும், ஆக மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, சமூக நிலையை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதை நான் கூற விரும்புகிறேன். சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்து இந்த ஒத்துழைப்பின் மூலமாக தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலும் மன்னார் மாகாணத்திலும் மட்டக்களப்பு மாகாணத்திலும் இருக்கும் தமிழ் மக்கள் எல்லோரும் உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும். இலங்கையில் இருக்கும் எல்லா வாசிகளும் ஒரு உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும். சிங்களவர்கள் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று சிங்கப்பூரிலே இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதே போலத்தான் இலங்கை வாசிகளும் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிபர், எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய நோக்கம், எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களுடைய நோக்கம். இந்த இருவர்களும் சேர்ந்து இந்த இலங்கை நாட்டிலே ஒரு சமூகத்தை எழுப்புவார்கள், பொருளாதாரத்தை எழுப்புவார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு வருமானம் குறைந்திருக்கின்றது. வருமானத்தை குறைப்பதற்கு காரணம் முன்பு இருந்த அதிகார பொறுப்பிலே இருந்தவர்கள் அவர்கள் கொடுத்ததையெல்லாம் காலியாகத்தான் இருக்கின்றது. அதற்கேற்ற விதத்திலே எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். அதற்கு சில அடிப்படை கொள்கைகளை செய்து வருகின்றோம். இலங்கையிலே கொழும்பு மாகாண அதாவது கொழும்பு பிரதேசத்திலே மேற்கு மாகாணத்திலும் ஒரு பிரதமாக ஒரு முக்கிய ஒரு கோஸ்மபாலிட்டன் ஒரு அரசாங்கம் வந்து அதாவது ஒரு நகரத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்கருடைய நோக்கம். இவைகள் எல்லாம் வந்துவிட்டால் நீங்கள் உண்மையாக யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, திருகோணமலை மட்டுமல்ல, மட்டக்கிழப்பு மட்டுமல்ல, மன்னார் மட்டுமல்ல, கண்டி மட்டுமல்ல, இலங்கை முழுதும் தெற்கு மாகாணத்திலே இருக்கும் காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை எல்லாம் ஒரு முக்கியமாக இருந்து ஒரு சிங்கப்பூராக இருந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த நாட்டை முன்னேற வேண்டும் என்பது கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.